First of all, thank you so much everyone for coming here. And I will always be thankful to Viji ma'am and Saregama, Vikram especially, for giving me this film. And as you saw the trailer and the song, this film has been a very challenging film for me. I would say the most challenging film for me, because like as you saw the second song, my whole role, whole character, I had no idea how to do the things, because I don't know anyone in my life who has gone through something like that. So there was no source of inspiration for me to like use in that particular role. So it was all like too much of hard work. And I remember I used to go to Viji ma'am and used to ask her that, you know, how to do this, what to do this, because I don't know the emotion of that particular thing. So it has been a very learning process for me, and I really, really hope that it should work, because it's a genuine film, very hard hitting. It's gonna, I'm sure, gonna raise lots of questions in the society. In the padam pandradhila, enakku romba romba sandosham enna na, nariya padam pannalum, oru female director oda work pannumbodhu adu evlo comfortable a irundhathu. Avanga andha paathrathai romba alaga solli, romba alaga vela vaanganaanga. ஒவ்வொரு பாத்திரமும் ஏன் இருக்குதுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும் இந்த படத்தில். அதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல ஆக்சுவலாக நான் வந்து சரிகமாக யூட்லி ஃபிலிம்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கும் சரி, 5-8 வருஷத்துக்கும் கான்செப்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸ் தான் வந்து ஒர்க் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் முதல்ல இந்த அபியம் அனுபவம் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அருமையான கான்செப்ட் இது. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா அதில் ஒவ்வொரு கேரக்டர்லையும் ஒரு வித்தியாசம் தெரிஞ்சிட்டே இருக்குது. ஏன்னா இந்த கதை எனக்கு ஓரளவுக்கு தெரியுங்கிற நம்பிக்கையில் நான் சொல்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, விஜயலட்சுமி மேடம் பற்றி சொல்லணும். நான் அவங்கக்கிட்ட தான் அசிஸ்டண்ட்டாக இருந்து 4 வருஷம் கூட அசிஸ்டண்ட் ஒர்க் பண்ணேன். அவங்க வீட்லேயே தான் இருப்போம், எங்களுக்குன்னு ஒரு தனி ரூம் இருக்கும். இன்றைக்கும் அந்த விஎச்எஸ்லாம் இருக்குதுன்னு நம்புகிறேன் மேடம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 VHS இருக்கும் அவங்க வீட்டில். படம் பார்க்கணுன்னா நாங்கள் லைப்ரரிக்கெலாம் போக முடியாது அப்போல்லாம். இவங்க தான் லைப்ரரி. ஸோ இவங்க வீட்டுக்கு வந்துடுவோம், என்னென்ன படம் பார்க்கணும், பழைய படத்துலேருந்து புது படம் வரைக்கும். அப்புறம் அவங்க ஃபாதர் அவங்க படங்கள்லாம் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக என்னென்னா, பந்துலு அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே டீச்சர்னு அர்த்தம். அந்த மாதிரி மேடம் வந்து எங்களுக்கு டீச்சராக இருந்து எங்களுக்கு பல விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. டைமுக்கு எப்படி ஷூட் போகணும், எந்த கான்செப்ட் அந்த எந்த ஒரு படம் பார்த்தாலும் அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ நாங்களாம் இந்தளவுக்கு ஓரளவுக்கு எங்களை வெளியே தெரியறதுக்கு காரணமே வந்து மேடம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் தான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்ககிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணது 4 வருஷ காலம். ஸோ அந்த அது வந்து ஒரு காலேஜ்லேருந்து வெளியே வரும்போது இன்னும் ஒரு திருப்தி இருந்ததோ அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது. இந்த இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நான் அவங்ககிட்ட அசிஸ்டண்டாக சேர்ந்துருக்கலாம், இந்த படத்தில் அசிஸ்டண்ட் ஒர்க் பண்ண வச்சிருப்பாங்கன்னு. அந்த படத்தில் கூப்பிடுவாங்க, அடுத்த படத்தில் கண்டிப்பாக கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் தேங்கிங் ஆல் ஆஃப் யூ ஃபார் கம்மிங் அண்ட் லைக் பிளெஸிங் திஸ் ஃபங்க்ஷன் லைக் திஸ். When I wanted to do a Tamil movie, I got many offers from Tamil, like since my movie called Endumendam had been released, but all those offers I rejected because I was waiting for the perfect script to come. And this, when this one came, still I was confused because I had some commitments to be finished in my in Malayalam industry, so I was hesitant to take up a project in Tamil. And then I would like to thank Vijayalakshmi ma'am for like she never gave up. Like she messaged me, I told her I'll be busy for another 1 or 2 years, then she didn't leave me. Again and again she messaged me. Then I read the one line of the story. Then itself I got a, like there was one particular element in the script which attracted me towards this particular movie. So even then I was confused. Then I googled about Vijayalakshmi ma'am and I found out that she had done one more movie, and on the same day I watched that movie. If you remember, I was in Punjab when I watched that movie. I was shooting for another movie called Gauda. So then I got a little bit confidence. Then again, when I googled about her, I found out that her father was one of the legends of South Indian film industries. Viji avangaludaya natpu romba kaalamaga engaludaya natpu avanga indha maadhiri romba varshathukku apuram ஒரு ஃபிலிம் பண்ண போகிறேன், இந்த ஃபிலிம் ரொம்ப வித்தியாசமான ஃபிலிம் அப்படின்னு சொன்னாங்க.
கதை எதுவுமே கேட்காம ஷூட்டிங்க்கு போயிட்டேன். நிஜமாகவே வித்தியாசமான ஃபில்ம் இது. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்னு. ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் வந்து நிறைய நேரத்தில் ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ், நம்ம இந்தந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம், இந்த சிச்சுவேஷனுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னு. சில நேரத்தில் இல்லை பல நேரத்தில் வந்து அது எல்லாமே ரிப்பீட் ஆகும். ஆனால் இந்த படத்தில் நான் தாண்டி வந்த உணர்வுகள் இது வரைக்கும் நான் வந்து ஸ்க்ரீனில் பண்ணினதே கிடையாது. ஸோ நிஜமாகவே அது வந்து எனக்கு ரொம்ப புது அனுபவமாக இருந்தது. இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காகவும் இருந்தது. அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன்னா அதை பற்றி ரொம்ப யோசிக்க வேண்டாம், அந்த சிச்சுவேஷனில் நான் இருந்தேன்னா என்ன மாதிரி ஒரு பெண் இருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணுவாளோ அப்படியே ரியாக்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி நடிச்சிட்டேன். புரியவே புரியாத இங்கிலீஷ் பாட்டை வந்து உட்காந்து கேசட்டில் போட்டு அதோடய வரிகளெல்லாம் எழுதி கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது என் வாழ்க்கையில் பெரிய நோக்கமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் இப்போ பார்த்தா lyrics.com எல்லாமே ஈஸியாக வந்துடுச்சு. ஸோ அதனால் என்னோடய ஃபஸ்ட் அம்பிஷன் இன் லைஃப் அப்போவே முடிஞ்சு போச்சு. இரண்டாவது அம்பிஷன் மணி சொல்லுவார் என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது, நாங்கள்லாம் தனி வீட்டில் இருப்போம். நாங்கள் வந்து கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த ஸ்வீடனில் போலிஷ் ஃபிலிம்ஸ்லாம் அப்பார்ட்மெண்ட்டில் பெண்கள் தனியாக வசிப்பாங்க. எங்கள் அப்பா அம்மாவும் சரி, விஜயோட அப்பா அம்மாவும் சரி, ரோஹினியோட அப்பா அம்மாவும் சரி அப்படியெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. அதனால எனக்கு ஒரு ட்ரீமாக இருந்தது, எனக்கு ஒரு 25 வயசான உடனே ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி அதில் நானும் விஜயும் தனியாக வசிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. மணி சொல்லுவார் நல்ல வேலை உன் வாழ்க்கை அந்த மாதிரி உருப்படாமல் போயிருக்கோம், ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இன்னொரு பெண்ணோடு வசிக்கணும் அப்படின்றது தான் வந்து விமென்ஸ் லிபரேஷன் அப்படின்னு நீ நினச்சிட்டு இருந்த. என்ன மாதிரி ஒரு நல்ல ஆண்மகன் வந்ததுனால தான் உன்னோட வாழ்க்கையோட எய்மே கொஞ்சம் சரியாச்சுன்னு இன்றைக்கி வரைக்கும் சொல்லிகிட்டு இருப்பார். ஸோ அப்படிப்பட்ட யார்கிட்ட சொன்னாங்க தெரியாது, என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொன்னாங்களா இல்லை அவர்கிட்ட என்கிட்ட தான் பார்த்தீங்களா. அதான் இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் ஒன்று ஞாபகப்படுத்தணும் என்னன்னா, மணிரத்னம் சார் வந்து யார்கிட்டையும் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணல அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரே படத்துக்கு அவர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணார், அது விஜயோட அண்ணாவான ரவி பந்துலு படத்துக்கு தான். ஒரு கன்னட படம் டைரக்ட் பண்ணார் அவர், அதில் வந்து விஷ்ணுவர்தன், அம்பரீஷ் அண்ட் ஸ்ரீநாத் அண்ட் லக்ஷ்மி எல்லோரும் நடித்தாங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபிலிம், ஐ திங்க் மைனிங் பற்றி, நிஜமான சுரங்கத்தில் போயெல்லாம் ஷூட் பண்ணாங்க. இன்னமும் அந்த படத்தை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த படத்தில் ஒரு ஷெடியூலும் ரெண்டு ஷெடியூலும் மணியும் எஸ் பாலச்சந்திரோட மகனுமான ராமனும் எஸ்பிஎஸ் ராமன் ரெண்டு பேரும் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணாங்க. ஸோ அதனால் முதல்ல மணிரத்னம் அவர்கள் சினிமாவை கற்றுக்கிட்டது, ஒரு கேமராவை ஷூட்டிங்கில் பார்த்தது, இல்லை ஆர்டிஸ்டோட இன்டராக்ட் பண்ணது வந்து இவங்க குடும்பத்தினால்தான். அதுக்கு உங்ககிட்ட நிச்சயமான வந்து நன்றி சொல்லணும், பெரிய நன்றி சொல்லணும். ஏ இந்த விஷயங்கள்லாம் யாருக்குமே தெரியாது, அதனால தான் சொல்லி ஆகணும். விஜய்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக தான் பேசுவாங்க, மனசில் எதையுமே ஒழிச்சு வைக்க மாட்டாங்க. நல்லா ஆக்ட் பண்ணால் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ண நீ டார்லிங் பாங்க, இல்லை நான் சகிக்கலை சொதப்பிட்ட நீ எல்லாம் எதுக்கு நடிக்க வந்தேன்னு சொல்லிடுவாங்க. யாராக இருந்தாலும் அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி மனிதர்கள்லாம் வந்து ரொம்ப அபூர்வம். அவங்க 20 வயசில் எப்படி இருந்தாங்களோ 30 வருஷம் கழித்து இப்போவும் அதே மாதிரி தான் இருக்காங்க. மாறவே இல்லை, அந்த கள்ளங்கப்படம் இல்லாத அந்த உண்மையை மட்டும் சொல்கிற அந்த குணம் மாறவே இல்லை. அதே குணம் தான் இந்த படத்துலேயும் கதையிலையும் வந்திருக்கு. திரையுலகில் மிகப்பெரிய சரித்திரம், சகாப்தம், சாதனை படைத்த மாபெரும் படைப்பாளி, தயாரிப்பாளர், இயக்குனர் பி.ஆர். பந்துலு அவர்கள், அவர்களின் திருவலர் செல்விதான் சகோதரி பி.ஆர். விஜயலட்சுமி அவர்கள். அவர்கள் இருக்கின்ற சார்ந்த துறையெல்லாம் தவிர்த்து இசைத்துறையை நாடி செல்லும்போது நான் அடிக்கடி கேட்பேன், ஏமா நீ எப்படிப்பட்ட ஒரு கேமரா உமன் டைரக்டர், நீ போய் திருப்பி இசையிலேயே இப்படி இருக்கிறேன்னு கேட்பேன். பட் அந்த சரிகமாகவே இன்றைக்கி வந்து படத்தை அவர்களுடைய திறமையை வியந்து படத்துக்கு முன் வந்திருக்காங்க, சப்போர்ட் பண்ணிக்கிறாங்கன்னும் போது அது அதுக்கு செஞ்சோட்டு கடனாக படத்தினுடைய சரிகமான்றப்போ பல்லவியும் அவங்களுக்கு சேர்த்து கொடுத்துருக்காங்க. செவியிலே செந்தியன் மழை, புவியிலே தரணின் சங்கீத அலை என்று சொல்ல அளவுக்கு செவி குளிர சிந்த மகிழ இந்த பாடல்கள் மிக சிறப்பாக மனதில் பதியம் போட்டு ஊஞ்சலாடி கொண்டிருக்கிறது. படத்தில் பங்கு கொண்ட அத்தனை கலைஞர்களும் படத்தினுடைய பங்களிப்பை பற்றி தங்களுடைய பங்களிப்பை பற்றி சொல்லும்போது இது இன்னொரு பரிமாணத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு படமாகத்தான் இது அமையும், இது வெற்றிகரமாக அமையும். இயக்குனர்
விஜயலட்சுமி சகோதரி அவர்கள் மாபெரும் வெற்றினை ஈட்டுவார் என்பது அவர்கள் சொன்னிய பாங்கிலேயே தெரிகிறது. ஆகவே வருங்காலத்தில் மிக சிறப்பான வெற்றியை பதியம் போட்டு தடம் போட்டு அமைத்து தந்த இந்த குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் சொல்லி இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துக்களை அமைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மை சின்சியர் தேங்க்ஸ் டு தானு சார், ஆர் சீஃப் கெஸ்ட், அண்ட் டு மை வண்டர்ஃபுல் டீம் ஆஃப் ஆக்டர்ஸ், டொவினோ, பியா, அண்ட் ஆல் மை colleagues and actors from the 80s and everyone, and my wonderful team of technicians, and to all the film celebrities who have promoted my film, especially Gautam Menon sir, he's promoted my film like his own film. Then I also thank Santosh Sivan, my executive producer. I thank the press for coming here and gracing this occasion, and I thank my PRO team and my internal team at Saregama, which is like my second family to me. Thank you everyone for coming here today. Thank you, thank you. Happy Women's Day! Happy Women's Day! Happy Women's Day! Happy Women's Day! Happy Women's Day to everyone. இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். Happy Women's Day! 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 Happy Women's Day!